எனக்கு ஒரு மூணு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று, அந்த படத்தினுடைய கதைநாயகன் மிக இயல்பாக இருக்கார். அந்த படத்தினுடைய இந்த பையன் அந்த பையனுடைய அந்த இளைஞனுடைய சிரிப்பு ரொம்ப அழகாக கவருது. ஒரு ஒரு ஸ்க்ரீன், அதாவது எவ்வளவு பெரிய நடிகர்களாக இருக்கலாம் அல்லது முக அமைப்புகள் மோசமாக கூட இருக்கலாம், உருவ அமைப்பு மோசமாக கூட இருக்கலாம், ஒரு இயல்பில் ஒருத்தருக்கு முதல்ல பிடிக்கணும். அது ஏன் பிடிக்குதுன்னு எனக்கு சொல்ல தெரியாது. இந்த அவரை நான் முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லை. ஆனால் ஸ்க்ரீனில் நான் பார்க்கும்போது டக்குன்னு அவருடைய சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது, டான்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், அதாவது டான்ஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய உதவியாளர்கள் டான்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் கதைநாயகனுக்கும் ஒரு சின்ன டான்ஸ் வித்தியாசம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் இந்த பட சாங்க்கு மட்டும்தான் ஆடியிருப்பார். ஆனால் இந்த சாங்கில் அந்த ஒரு குரூப் சாங்லெல்லாம் பார்க்கும்போது ஒரு அவர்களோடு சேர்ந்து ஆடக்கூடிய ஒரு பாடி லாங்குவேஜ் இருந்தது. அதனால் ஒரு நல்ல நடன திறமை அவருக்கு இருக்குதுங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இரண்டாவது, இந்த படத்தினுடைய கதைநாயகி ரெண்டு பாட்டிலையும் நடக்க வச்சே எடுத்துட்டாங்க. அது கண் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவர் நல்ல ஃபேஸில் வந்து நல்ல எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நல்லா வருது. ஒரே ஒரு சில் அவுட்டில் மட்டும் அந்த அவங்க பொண்ணை ஆட விட்டுருந்தாங்க. அவங்களும் நல்ல டான்ஸராக இருக்காங்க. ஒருவேளை அது பாடலில் வேறு ஏதாவது வாய்ப்புகள் அவங்களுக்கு அது இருக்கும் பட்சத்தில் அது உண்மையிலுமே அவங்களுக்கும் ஒரு எதிர்காலம் நல்லாவே இருக்குது. அவங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அதை தவிர்த்து இந்த படத்தில் இளைஞர்களாகவே இருக்காங்க. இன்றைக்கி தயாரிப்பாளர்கள் மேடைக்கு இருந்தாங்க, எடிட்டராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்காங்க. உங்களுக்கு முழுமையான ஆசீர்வாதம் காலம் தரணும், ஒரு வெற்றியை தரணும். அது தொடர்ந்து நீங்கள் இதில் பயணிக்கிறதுக்கு காலத்தினுடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஜய் மேம்க்கு, விஜய் மேம் இன்வைட் பண்ணாங்க. ரொம்ப ஆக்சுவலாக அந்த விஜய் மேம் ஆடியோ லான்ச் இன்வைட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அது எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு படமாக இருக்கும் தெரியும். ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு நேட்டிவிட்டியான படம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு படம் வந்து. ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நம்புகிறோம். சந்தோஷன்னு அதுக்கப்புறம் எல்லாருமே நம்ம நண்பர்கள். காலக்கூத்துன்ற படத்தில் எல்லாருமே ஒன்றா ஒர்க் பண்ணோம். ஸோ எல்லாருமே ரொம்ப நிறைய நண்பர்கள் தான். ஸோ அதுக்கு எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். விஜய் மேம்க்கு ரொம்ப கங்க்ராட்ஸ். ஏன்னா மதியானை கூட்டம்க்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஆளான கேரக்டர் இதில் பார்க்குறோம். ஸோ கங்க்ராட்ஸ் மேம், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தினுடைய சுஜய் கிருஷ்ணா தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய ஃபஸ்ட் என்ட்ரி வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் இருக்க வேண்டும். இந்த விழாவுக்கு வந்த காரணமே திருமதி விஜய் சந்திரசேகர் அவர்கள். ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எடுத்து ஒரு வாட்டிக்கு 4 தடவை ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்க, இப்படி வரணும், இது நல்ல படம், நல்ல கண்டென்ட், நீங்களாம் வந்து இதை பாராட்டணும்னு சொல்லும்போது அவரை போன்ற அனுபவம் அறிவும் நிறைந்த ஒருவர் அழைக்கும்போது நிச்சயமாக அதில் ஒரு விஷயம் இருக்கும்னு நம்பி வந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து நம்ம பார்த்த பாடல்கள், அது எடுக்கப்பட்ட விதம், ட்ரெய்லர் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இந்த படம் சம்மந்தப்பட்ட இசையமைப்பாளர் ஜோஸ், டைரக்டர் சந்தோஷ், நம்ம கீதன், ஹீரோயின் மற்ற எல்லா டெக்னிக்ஸ் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஸோ கண்டென்ட் நம்பி படம் எடுக்கிறது தான் எப்போவுமே ஆரோக்கியமான சினிமாவாக இருக்கும். இன்றைய சமீபத்திய வெற்றிகள், அவளுடைய வெற்றியும் அறமுடைய வெற்றியும் இன்றைய தீரனுடைய வெற்றியும் எல்லாமே கண்டென்ட், அந்த கதையும் அது சொல்லப்பட்ட விதத்தில் தான் ஜெயிச்சிருக்கு. அதனால் இது ஒரு நல்ல ட்ரெண்டு, நல்ல ட்ரெண்டான சூழ்நிலை இந்த படம் வரப்போகுது. நிச்சயமாக மக்கள் நிச்சயமாக வரவேற்பாங்க. மொத்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க கூப்பிட்டதுனால வந்தேன். எனிவே இந்த சாங்கு இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு யதார்த்தமான ஒரு சினிமாவை பார்த்த மகிழ்ச்சி. அடுத்தது வந்து முக்கியமாக சொல்ல போனால் டைரக்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அது எப்படி கருவாட்டு காரியம்னா இம்மிடியட்டாக விஜய் தான் நினைவு வந்துச்சா? எப்படி சில கதாபாத்திரங்களுக்கு ராதிகா எப்படி செட் பண்ணுவாங்களோ செட் ஆவாங்களோ அதே மாதிரி இந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்துருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ் திரையுலகம் இப்போது கொடிகட்டி பறக்கிற சரண்யா பொண்ணு மாதிரி நீங்களும் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் பண்ணி உயரத்தில் வரணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிமையான லவ் ஸ்டோரியாக தெரியுது. பாடல்கள் பிரமாதமாக இருக்குது. வாழ்த்துக்கள் இசையமைப்பாளர் ஜோஸ் அவர்கள். அண்ட் ரொம்ப நாளைக்கு அழிச்சு இந்த கிராமத்து மனம் கமர ஒரு படம், அதுவும் யதார்த்தமான லொக்கேஷன்ஸ், ரொம்ப இதுவாக இருக்குது. கதாநாயகனுக்கும் வாழ்த்துக்கள். அண்டு all the best to your team. Thank you.